Hello friends, welcome back to SK Garden and Blogs. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வளைஞ்ச மஞ்சள் செடியிலேருந்து மஞ்சள் தூள் வீட்லேயே எப்படி தயாரிச்சிருந்தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு 5:30 போல் எடுத்ததுங்க. பாருங்கள் எப்படி பனி பெய்யுதுன்ட்டு. அன்னைக்கு ஒரே ஒரு மஞ்சள் செடி தாங்க விளைய வச்சோம். அதில் எவ்வளோ பெரிய மஞ்சள் கிழங்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இந்த மஞ்சளை தான் பொங்கல் அன்னைக்கு காலையில் சூரிய பகவானுக்கு படைச்சோங்க. அதுக்கப்புறம் பொங்கல் செஞ்சு சாமிக்கு படைச்சோங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த மஞ்சளை நல்லா கழுவிட்டேங்க. ஒரு 3 துண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்தது பயிரிடுறதுக்காக. நம்ம இந்த மஞ்சளை வந்து பச்சை மஞ்சள் அப்படியே யூஸ் பண்ண முடியாதுங்க. அது ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், வெயிலில் காய வச்சா காயாது. அதனால் நம்ம ஒரு வேக்காடு போட்டுட்டு தான் அதை காய வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த மஞ்சள் நல்லா ஆறின உடனே இந்த சிறு துண்டுகளை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கணுங்க. அப்புறம் வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. ஒரு வாரத்துக்கு நம்ம காய வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் வரணும். அந்த மஞ்சள் காஞ்சி இந்த மாதிரி ஆகிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சிக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் தானே இருக்குது நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பல்ஸில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் மோடுக்கு அரைக்கணுங்க நம்ம மிக்ஸியில். பாருங்கள் எவ்வளோ துகில் துகிலாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அரைக்கும்போது. நான் ஒரு 5-6 வாட்டி அரைச்சிக்கிட்டேங்க. இதை நம்மக்கிட்ட இருக்கிற மாவு ஜெலடியில் போட்டு இதை நல்லா வந்து ஜெலிச்சிக்கணுங்க. இந்த மஞ்சளில் என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் குர்குமின்ற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் ஒன்று இருக்குங்க. அதுதான் நம்ம ரத்தத்தில் ஊறி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுங்க. ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் தூள் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குதுங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குற சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் நம்ம பெப்பர் கண்டிப்பாக சேர்ப்போம். அது ஏன்னா பெப்பரில் வந்து பெப்பரின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்குதுங்க. இதுதான் நம்மளை இந்த குர்குமின்னு அதிக அளவில் ரத்தத்தில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பெப்பரின் தாங்க வழிவகுக்குது. அதனால தான் நம்ம மஞ்சள் தூள் பால் குடித்தா கூட அதில் பெப்பர் போட்டு குடிக்கிறது. அதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே இருக்குங்க. இந்த வாட்டி எனக்கு ஒரு 50 கிராம் மஞ்சள் தூள் பவுடர் கிடச்சிதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மஞ்சள் தூள் அரைக்கிறது. பாருங்கள் எவ்வளோ நைஸாக பவுடர் ஆகிருக்குன்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.